அரசு மாநகர பேருந்துகளில் பயணம் செய்யும் இருவேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை அடுத்த செங்குன்றத்தில் இருந்து பாரிமுனை நோக்கிச் செல்லும் மாநகர அரசு பேருந்து வியாசர்பாடி வழியாக செல்லுவது வழக்கம். அதில் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் பயணித்து வந்தார்கள். இந்நிலையில் அந்த பேருந்தின் ரூட்டு தலை யார் என்பதில் இரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரிடையில் மோதல் உருவாகும் சூழலில் மாணவர்கள் பயணித்த பேருந்து எம்கேபி நகர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி நிறுத்தத்தை அடைந்துள்ளது. அப்போது பேருந்திலிருந்து இறங்கிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களை எடுத்து மிரட்டும் தோரணையில் வலம் வந்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அம்பேத்கர் கல்லூரி மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் மீது கற்களை வீசி தாக்கியுள்ளனர். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியது. மாணவர்கள் மோதிக்கொள்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சிதறி ஓடினர். இதில் வியாசர்பாடியைச் சேர்ந்த கமலம்மாள் என்பவர் காயமடைந்தார். தகவல் அறிந்து மோதல் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்த காவலர்கள் தப்பியோட முயன்றவர்களை துரத்திச் சென்று 6 பேரை கைது செய்தார்கள். பிடிபட்ட மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்ததை அடுத்து அதில் சுதாகர் என்கிற மாணவர் மீது ஏற்கனவே வழக்கிருப்பதாக காவல்துறை கூறியிருக்கிறது. கைதானவர்களிடமிருந்து 2 கத்தி, 1 அரிவாள் உட்பட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பொது இடங்களில் வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களை ஒடுக்க காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.